ஃப்ரீயாக வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை கிளிக் பண்ணுங்க. இப்போ அருணாச்சலத்துக்கு ஒரு வழி ஆபரேஷன் பண்ணி உடம்பு சரியாயிருது, எல்லாரும் பார்த்தா பிரியா வெங்க அப்படிங்கிற கேட்க ஆரம்பிச்சிருங்க. இதனால கோவப்பட்டுட்டு ஜீவா பத்திரம் வீட்டுக்கு வராரு. நீ மனுஷி தானா இல்ல கல்லா அப்படிங்கிற கேட்கவும் பிரியா பத்திரம் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. மூச்சுக்கு மூச்சு பார்த்தனா இது என்னோட மாமனார் கிடையாது, என்னோட அப்பா தான் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருப்பேன், அது எல்லாமே நடிப்பு தானா அப்படிங்கிற ஜீவா கேட்கிறாங்க. எங்க உங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீங்க தான் என்கிட்ட இப்படிலாம் பேசுறீங்களா? ஆசாசையா உங்ககிட்ட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா எல்லாமே ஃபேக்ட்னு எனக்கு இப்பதான் புரிய வந்திருக்கு. நீங்க அதை பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி வயடிச்சு விட்டுறாங்க. நான் யார பாக்கணும் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற எடுத்தறிஞ்சு பேசுறாங்க. இதுக்கப்புறம் எங்க என்னோட விஷயத்தில் நீங்க தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, உங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் டிவோர்ஸ் பேப்பர்ல நீங்க சைன் போட்டுட்டீங்களா, இதுக்கப்புறம் உங்க வாய முடிங்க அப்படிங்கிற